ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ரெண்டு வாரமாக நம்ம சித்ராவுடைய மரணம் சம்பந்தமாக அது ரிலேட்டடாக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். திருக்குறள் ஆகட்டும், எங்களுடைய உரையாடலாகட்டும், ஏதோ அது சம்மந்தமாக பேசிகிட்ருக்கோம். இந்த வாரமும் ஒரு திருக்குறள் தான். இந்த திருக்குறளும் வந்துட்டு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து கொஞ்சம் சம்மந்தம் ஆகுது. எப்படின்றத இப்போ இந்த திருக்குறள் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன், சரிங்களா? அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கதிர் பூசல் தரும். இதுதான் அந்த திருக்குறள். இந்த திருக்குறளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த திருக்குறளுக்கு அப்பா ஒரு அழகான நிதி கதையை சொல்லியிருக்காரு. அந்த நிதி கதையில் கிட்டத்தட்ட இதே மாதிரியே ஒரு கதை வருது. அந்த கதையில் எப்படி அந்த கிரைமை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த திருக்குறளுடைய நிதி கதைக்கு. அதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம சித்ராவுடைய கதையில் கூட நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த திருக்குறளை நான் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த திருக்குறளை பார்க்கலாம். இது மாதிரி ஏதாவது நடந்தால் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ திருக்குறளுடைய நீதி கதையை பார்க்கலாம். அன்புள்ள கொண்டாடினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை நேர வணக்கம். அன்பிற்கு முண்டோ அடைக்கந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கு முண்டோ அடைக்கந்தாள், அன்புக்கு இணையான, அன்பிற்கு தடை போடுகின்ற கதவு எதுவுமே இல்லை. ஏன்னா அன்பு தான் எல்லா இடத்துலையும் தங்கு தடை இல்லாமல் போகக்கூடியது. அப்பேற்பட்ட அன்பு உள்ள இடத்துல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் அன்பு செலுத்துங்க எல்லாருமேலையும். இப்போது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னார். மனுஷன் வாடினாவே இப்போ நம்ம பார்த்தும் பார்க்காம போகிறோம். ரோட்டில் யாருக்கு எப்படி கிடந்தாலும் நமக்குன்னு நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம். ஆனால் வள்ளல் பிரான் வந்து இந்த பயிர் வாடியதை பார்த்தே ரொம்ப வாடினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். அப்போது அந்த பயிர்களுக்கும் உணர்ச்சி உண்டு, அதுக்கும் வந்து உயிர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மீக சிந்தனை சொன்னார். அதனால தான் நம்ம ஆன்மீகத்தில் பாருங்களேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு தலை விருட்சம்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தலை விருட்சம்னு ஒன்று இருக்கும். அப்போது அந்த தாவரங்கள் மேலே நம்ம அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான். இப்போ தொட்டாஞ்சலிங்க பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக தொட்ட உடனே அப்படியே சுருங்கிடும். அப்போ இந்த உணர்வு அதுக்கு இருக்குது. அதேமாதிரி தூங்கு மூஞ்சி மரம்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன், ஒவ்வொரு பள்ளியில் வச்சுருப்பாங்க. அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்கும், பகல நல்லா தழையெல்லாம் விழிச்சிட்டு இருக்கும், மாலை 6 மணி ஆனோடனே மறுபடியும் மூடிக்கும் அந்த தழையெல்லாம். அது தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த மரங்களுக்கும் இந்த தாவரங்களுக்கும் வந்து உணர்வு உண்டு, அதற்கும் உயிர் உண்டு அப்படின்னு நம்ம முத கண்டுபிடிச்சது அறிவியலில் நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ்னு ஒருத்திருந்தார். அவர் அறிவியல் விஞ்ஞானி, நம்ம இந்திய விஞ்ஞானி. அவர் தான் முத இது மாதிரி செடிகளுக்கும் மரங்களுக்கும் இந்த இயற்கைக்கும் ஒரு உயிர் உண்டு, உணர்ச்சி உண்டு, உணர்வுபூர்வமானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாருங்க. அப்பேற்பட்டதை வந்து நம்ம வள்ளல்புரான் நம்ம ஆன்மீகத்தில் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு. அதனால் தான் நம்ம ஒவ்வொரு கோயிலும் ஒரு தலை விருட்சம் வச்சுருப்போம். ஏன்னா அந்த கோயிலில் இருக்கிற தலை விருட்சத்தை அந்த ஊர் மக்கள் எங்கே வெளியில் எங்கே இருந்தாலும் அதை வெட்ட மாட்டாங்க. அதனால் இயற்கை பாதுகாக்கப்படுகிறது இல்லையா? அப்போ நம்ம இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு சொல்கிறோமே, அன்றைக்கி அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அப்படி ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வில்வையில் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் பிரசாதமாக கொடுக்குறாங்க, வில்வத்தாழை போட்டு. ஒரு அதே மாதிரி வைணவ கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அது மாதிரி அம்மன் கோயிலுக்கு போனாக்க வேப்பிலை. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலை விருட்சம் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தோன்னா மூங்கல் தலை விருட்சமாக இருக்கும். இப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா, நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கை இருந்தால் தான் நம்ம வாழ முடியுன்றதை அன்னைக்கே அவங்க அறுதிட்டு சொல்லிட்டு போட்டாங்க. இதை மேலை நாட்டில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணார், ஒரு செடியை வந்து தோட்டத்தில் நிறையா வளர்த்தார். செடியை வளர்க்கும்போது அந்த ஆராய்ச்சி பண்ணையில் பயில்கின்ற மாணவர்களில் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு அந்த செடியை வெட்ட சொன்னார். இந்த ஒரு செடியை வெட்டுப்பா அப்படின்னாரு. மீ எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணையில் எல்லோரும் பயில்கின்ற மாணவர் தான், கல்விக்கு வந்திருக்கிறவங்க தான். அத்தனை பேரும் தினசரி அந்த செடிங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செஞ்ச உதவிகள்னாக்கா தண்ணி ஊற்றுறது, அதை வந்து அழகாக சுற்றி கொத்தி அதுக்கு பாத்தி கட்டுறது, தண்ணி ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது, இப்படி பராமரிப்பு வேலையை செஞ்சுருந்தாங்க. ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு அந்த செடியை வெட்டு அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார், ஒரு செடியை வெட்டிட்டார். வெட்டிட்டு அவர் போயிட்டார். மறுநாள் என்ன பண்ணாங்க, காலையில் வரும்பொழுதே அந்த எல்லோரும் வந்தாங்க. அந்த செடிகளுடைய அசைவை கவனிக்கிறதுக்காக
பாலிகிராப் அதாவது செடிகளின் அசைவை கண்டுபிடிப்பதற்காக புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி பேர் பாலிகிராப்னு பேர் வச்சுங்களேன். அது என்ன பண்ணுவோன்னா நம்முடைய இந்த இதய துடிப்பு அசைவை கண்டுபிடிக்கிறது ஒரு கருவி வச்சுருந்தா அது மாதிரி அதனுடைய அசைவுகளையும் அதனுடைய துடிப்பையும் கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது பாலிகிராப். அந்த இயந்திரத்தால் பொருத்திட்டாங்க. பொருத்திட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த செடிங்களை போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு வர்றதாக ஒவ்வொருத்தராக உள்ள அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த தோட்டத்துக்குள்ளே. அப்படி எல்லா நண்பர்களும் எல்லா மாணவர்களும் போகும்போது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, எப்பயும் போல் இயல்பாக இருக்குது அந்த செடிங்க. ஆனால் அந்த செடியை வெட்டினார் பாரு, அவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த செடிங்க கொஞ்சம் சலசலப்பாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனுடைய எண்ணெய் ஓட்டங்கள் அதாவது எண்ணெய் ஓட்டங்கள் அதனுடைய அந்த தன்மையினாலேருந்து மாறுது. அப்போ இந்த பாலிகிராப்ன்ற அந்த இயந்திரம் வந்து நேரம் வேகமாக ஓட ஆரம்பிச்சு அதனுடைய தன்மையை மாற்றி காமிக்குது. அப்போது இந்த வெட்டிய நபர் உள்ள நுழையும் போது அந்த செடி பயப்படுது, இவர் நம்மளை வெட்ட வராரோ, நம்மளுக்கு ஒரு ஊறு செய்ய வருகிறார், நம்மளுக்கு அவர் பாதுகாப்பு இல்லாத மனிதர், இவரை பார்த்தோன்னா அது பயப்பட ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த அறிவியல் என்ன கண்டுபிடிச்சாங்க, லை டிடெக்டர் அதாவது பொய்யை கண்டுபிடிக்கும் ஒரு கருவின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஒரு குற்றவாளி உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு தெரிய மாட்டேன்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதா, இந்த அசையை வச்சு கண்டுபிடிக்கிறதா புதுசாக அதை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இமலை நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கொலை நடந்துருச்சுங்க. அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் போயிடுச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த துப்புரி நிருபர் வந்தார். அவங்க அந்த அம்மா வந்து தனி மனிதர், ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு செடி ரொம்ப நேசிக்கிறவங்க, இந்த இயற்கையினுடைய ரொம்ப ஆர்வலரவங்க, அதனால் இயற்கை நேசிக்கிறவங்க. அவங்க தோட்டம் முழுசு நிறைய மரங்கள் நிறைய செடிகளை வச்சு அதுக்கு உண்டான எல்லா பணிவிடையும் செஞ்சு அதுக்கு இசையெல்லாம் போட்டு அது நல்லபடியாக வளர்த்து அதுகிட்ட பேசி சௌக்கியமாக இருக்கிறியா, என்ன உனக்கு இன்றைக்கி ஏன் சரியாக பூக்கலை, சரியாக ஏன் காய்க்கலை, இப்படிலாம் அதுகிட்ட பேசி நிறைய அதுக்கு தண்ணி ஊற்று, போதுமான தண்ணி போதுமா, உனக்கு நல்ல காற்றோட்டமாக இருந்தால் வெளிச்சமெல்லாம் உனக்கு ஒழுங்காக படுதா, இப்படியெல்லாம் பேசுவாங்களா அவங்ககிட்ட. இன்றைக்கி காலையில் நாங்கள் லேட்டாக எழுந்துச்சினால்தான் உனக்கு தண்ணி சீக்கிரம் ஊற்ற முடியுது, இப்படிலாம் அவங்ககிட்ட தன்னுடைய குழந்தைகிட்டே தன்னுடைய உறவினர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த செடிக்கிட்ட பேசுவாங்க. அப்படி ஒரு அன்பா அந்த செடிங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க, அந்த மரங்களை வளர்த்தாங்க. அந்த தோட்டம் முழுசும் அவங்க உள்ளே நுழைஞ்சாவே தானே இயல்பாகவே காற்று அடிக்குமா, ஜில் ஜில் ஜில்னு ஒரு தண்டல் அடிக்குமா, அப்படி அந்த இயற்கை வந்து இவங்க மேலே அன்பு பாராட்டின்னு இருந்தான். அப்பேற்பட்ட அந்த அம்மாவை ஒரு ஆள் ஒரு நாள் வந்து இறந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க ஒருத்தர். இந்த கொலை நடந்தது எப்படின்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு இந்த துப்புரவு நிருபர் வந்து பார்க்குறாரு, எந்த விதமான தடயமும் அவர் கிடைக்கல, என்ன பண்ணலான்னு நினைக்கிறாரு. அவருக்கு இந்த பாலிகிராப் முறை தெரிஞ்சிருக்குது. சரி, இந்த பாலிகிராப் முறை வந்து அப்படி கண்டுபிடிச்சாலும் இது ஏற்புடையதாக இருக்காது, ஏன்னா அது வந்து விஞ்ஞானத்தால் மெய்ப்பிக்க முடியாது. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாரையும் வரவழைச்சு அதை நம்ம எப்படியாவது இந்த கண்டுபிடிச்சாலும் சொல்லிட்டு இந்த பாலிகிராப் முறையில் இந்த எல்லா செடிகளுக்கும் அந்த கருவியை பொறுத்திட்டார். பொறுத்திட்டு இவர் வந்து தனி அறையில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டில் வேலை செய்கிற அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அந்த அறைக்குள்ளே நுழைய வைக்கிறாரு. அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சு நேராக வந்து தோட்டத்து வழியாக வெளியே வந்துடணும். இதுதான் அவங்க செஞ்ச முதல் வேலை. அப்போ அங்கே வேலை செஞ்சவங்க பெருக்கிறவங்க கூட்டுறவங்க சமைக்கிறவங்க இப்படி ஒவ்வொருத்தராக அப்படியே ஒவ்வொருத்தராக வரும்போது ஒருத்தர் வரும்பொழுது இந்த செடிகளெல்லாம் வித்தியாசமான ஒரு அசைவுகளை கொடுக்க ஆரம்பிச்சுது. பார்த்தோன்னே பிடிச்சிட்டார், ஓ இவர் தான் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த துப்புரவு நிருபர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சாலும் இதை வெளியே சொல்ல முடியும், இதுக்கு சரியான ஆதாரம் இல்லை இல்லையா. அப்புறம் என்ன பண்ணார், இந்த ஆளை தனியாக கூப்பிட்டு வச்சு அவரை எப்படி விசாரிக்கணும் அந்த மாதிரி விசாரிச்சுனா உண்மையை ஒத்துனார். ஆகவே இந்த செடிகள் கூட நன்மை செய்யும்போது நம்மளை வந்து அரவணைக்குது, நம்மளை பார்த்து இயங்குது, நம்மளை கூப்பிடுது, நம்மளை அன்பு காட்டுது. அந்த அன்புக்கு அந்த செடிகளே இன்ன அளவுக்கு அன்பு காட்டும் பொழுது அந்த அதனால தான் சொன்னார், வாடிய பயிரை கண்டாவே வாடினார். அந்த பயிரினுடைய வாட்டத்தையே நம்ம வந்து போக்கக்கூடணும்னு சொன்ன நம்ம ஆன்மீகத்தில் மக்களுடைய வாக்கட்டத்தையும் போக்கணும். ஆகவே நம்மளும் இல்லாட்டி அன்பாக பழகுமே, அன்பு என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பு. அந்த பண்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தோல்வி இருக்காதுங்க, அன்பு எங்கே இருந்தாலும் அங்கே வெற்றி தான். ஆகவே நம்மெல்லாம் வெற்றியாளராகவும் இல்லை தோல்வியை சந்திக்காதவர்களாக இருக்கணும்னாக்க அன்பு காட்டுங்கள். அன்பு என்பது ஒரு சிறந்த ஆயுதம், அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கோங்க. வன்முறை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆயுதம். ஆகவே எல்லோரும் அன்பாக பழகுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம், நல்லது சிந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீதிக்கதையை பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த நீதிக்கதையில் எவ்வளோ நல்லா அழகாக சொல்லியிருந்தாங்க பாருங்கள். இந்த கதை வந்து நிஜ கதை, நிஜமாக நடந்த கதை. இந்த கதையில் எப்படி கிரைமை கண்டுபிடிச்சாங்க நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா. இந்த கதையில் வர மாதிரி எது ஒன்றாலும் எங்கே ஒன்றாலும் நமக்கு க்ளூஸ் இருக்கும். அந்த க்ளூஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினச்சா இந்த கேஸை எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம், டிசால்வ் பண்ணலாம். இந்த கேஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நினச்சா எப்படி வேணாலும் முடிக்கலாம். அதுதான் இந்த கதையில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயமும் நமக்கு க்ளூஸ் தான். பாருங்கள், ஒரு செடி கூட நமக்கு வந்து க்ளூ கொடுக்குதுன்னு போது இன்னும் எவ்வளோ க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். அது நம்மளை விட அதுக்கு சம்மந்தமாக படித்தவங்க, அது சம்மந்தமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுதான் நாங்கள் இந்த கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல வரோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இதே மாதிரியே உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு முழுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கண்டினியூவாக கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.